அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக ரகசியத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்கத்தை வந்து எல்லாருமே வந்து வீட்டுல வச்சு வழிபடலாமா அப்படின்னு ரொம்ப டவுட்டா இருக்காங்க. நிறைய பேர் வந்து வழிபடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலே தவறான ஒரு கருத்து. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, கோவில்கள் உள்ள லிங்கம் எதுக்குன்னா பொது நலனை கொடுக்கறது. வீட்டுல வச்சு வழிபடுற சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க ஓரளவுக்கு சுயநலம் மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பம் நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல சிவலிங்கத்தை வச்சு வழிபடலாம். நம்மளோட முன்னோர்கள் இதை வழிபட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்க அந்த சிவலிங்கத்தை வீட்டுல வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ருத்ராட்சத்தை வந்து கழுத்துல போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அசைவ உணவு முழுசா நீங்க தவிர்த்தே ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பித்ரு தோஷம், இந்த பித்ரு தோஷம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். நான் பித்ருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்பம் வந்து செழித்து வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது நம்ம சந்ததிகள் தலைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வருஷந்தோறும் அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும். அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி அவங்க இறந்த நாட்கள் அவங்களுக்கு வந்து காரியம் செய்யறது. இதெல்லாம் வந்து நம்ம சரியா பண்ணிட்டு இருந்தா நம்மளோட குடும்பம் எப்பயுமே மகிழ்ச்சியாகவும் குடும்பம் தலைச்சிட்டு வர ஆரம்பிக்கும். இல்ல, இந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியா நீங்க பண்ணல, உங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னா உங்க குடும்பத்துல வந்து அடிக்கடி சண்டை வர்றது, ஏதாவது ஒரு தடைப்பட்ட சொத்து தடைப்பட்டு போறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளா வந்தாவே உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம், திருவாஞ்சியம், திருவெங்காடு இந்த தலங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தில ஹோமம் செய்யணும். அதாவது தில ஹோமம்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த ஹோமம் நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாவே போதும், உங்களோட இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை இந்த மாதிரி நேரங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க காக்காவுக்கு உணவு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாவே போதும் உங்களுக்கு. நீங்க இது மூலியமாவே பித்ருதோஷம் நீங்கி உங்க குடும்பம் உங்க வம்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருத்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து கல்யாணமான பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருக்கும், அவங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடணுமா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டு குலதெய்வத்தை வழிபடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமான பிறகு அந்த பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயிரா, அதனால கல்யாணம் ஆயிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு உள்ள தெய்வத்தை அந்த பொண் வழிபட வேணும். அதே போல அந்த பெண்ணோட குலதெய்வத்தை அந்த பொண்ணு வந்து வழிபடாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரெண்டு தெய்வத்தையும் வழிபடலாம். ஆனா முக்கியமாக அவளோட கணவர் என்ன அவங்களுக்கு என்ன குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை அந்த பொண்ணு வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட முதல் முடிய காணிக்கை செலுத்துனீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது ஒரு மூணு பேரா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலா நீங்க எங்கேயாச்சும் போறதுன்னா போய்க்கலாம், சுப நிகழ்ச்சிக்கு எங்கேயாவது போற மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு மூணு பேர் இந்த மாதிரி நீங்க எதுவும் யாரும் வீட்டுல இருந்து கிளம்ப வேண்டாம். நன்றி.